பிக் பாஸ் நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சு பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பேச்சில் அடிபடுது. வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறத தாண்டி வெளியில அப்படி கலந்துகிட்ட யாராவது ஒருத்தரை வச்சு அடி அடின்னு அடிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி சிக்குவாங்க. மொதல் வருஷம் ஜூலி சிக்கினாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தங்க சிக்குவாங்க. இப்போ சமீபமா எழுத்தாளர் பவா செல்வதுரை அவர்கள் சிக்கியிருக்காரு. அவரை போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க, அவரை பயங்கரமாக கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் என்ன தெரியுமா பண்ணுது, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்களையும் சரி பார்க்குறவங்களையும் சரி சைக்காலஜிக்கலாக ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படி ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்ட ஒருத்தர் கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு போனார். அவருடைய கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருத்தனை ஒரு சின்ன அறைக்குள்ள அடைச்சி வச்சு அம்மனமாக்கி அவனுக்கான உணவு உடைங்கிற மாதிரியான அடிப்படை தேவைகள் எதையுமே தராமல், அதெல்லாம் உனக்கு வேணும்னா நாங்கள் டாஸ்க் தருவோம், அந்த டாஸ்கில் நீ சக்ஸஸ் ஆனால் தான் உனக்கு சாப்பாடே எங்களால் தர முடியும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவனை சித்திரவதை பண்ணி அவனை சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணி அவனுடைய மனநலமே பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போன ஒரு ஷோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்த ஷோ. ஆனால் இந்த ஷோ இவ்வளோ குரூரமாக இருக்குல்ல, ஆனால் இந்த ஷோ அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடுச்சு. செம ஹிட்டு, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹிட்டாச்சு. ஏன் இந்த ஷோ ஹிட்டாச்சு, இவ்வளவு குடூரமான ஷோவை எங்கே நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, யார் இதில் கலந்துக்கிட்டா, இந்த எல்லா டீட்டெயிலையும் இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். வாங்க. ஜப்பானில் நடத்தப்பட்ட இந்த ஷோ எப்படி தொடங்கப்பட்டுச்சு, இதில் யார் கலந்துக்கிட்டா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரியான கண்டென்ட்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப், நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் எங்களை தொடர்ந்து பயணிக்க வைக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நிகழ்ச்சி எப்படி தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ்நாடுன்னு இல்லை, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கவுமே ஒவ்வொரு லாங்குவேஜில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. யாரெல்லாம் வந்து கெட்டவங்க, எப்படிப்பட்ட கெட்டவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய ரியல் ஃபேஸ்லாம் நமக்கு தெரியறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நினப்போட பிக்பாஸை பார்க்குறவங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த பிக்பாஸுங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இப்போ அந்த பிக்பாஸுங்கிறது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பிக்பாஸின் வரலாறுங்கிற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பேசியிருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நாங்கள் கண்டிப்பாக தரோம். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்பாஸ் பற்றின ஒரு புரிதல்ங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்லாம் மனிதர்களுடைய சைக்காலஜியோட விளையாடக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்களுடைய சைக்காலஜியோட மட்டும் இல்லை, பார்க்குற நம்மளுடைய சைக்காலஜியையும் அடிப்படையை வச்சு தான் இந்த ஷோஸுடைய டிசைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு ரியாலிட்டி ஷோவையும் அதுக்கேற்ற மாதிரி தான் வடிவமைப்பு செய்வாங்க. இந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை எப்படி பார்க்க வைக்கணும், உள்ளே இருக்கிறவங்களை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் அந்த நிகழ்ச்சியுடைய அடிப்படை தன்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட பிக்பாஸ் நிகழ்ச்சியும் அதே மாதிரி தான். இன்றைக்கி எழுத்தாளர் பவா செல்வதுரை அவர்களை போட்டு கிளி கிளின்னு எல்லா பக்கமும் கிழிச்சிட்ருக்காங்க. நிறைய மீம்ஸ் வருது, ட்வீட்ஸ் போட்டுட்ருக்காங்க, இப்படி நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. அதில் பர்சனல் அசாசினேஷன்ஸ் கூட சமயங்களில் பார்க்க முடியுது. அதாவது அவர் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறாரு, அதுக்குலாம் எங்கேருந்து காசு வருது, ஏமாற்றி பிழைக்கிறாரு, அந்த மாதிரியான செய்திகள், அவருடைய கல்வி அறிவை பற்றி கேள்விக்குறிகள், இது எல்லாமே வந்து வருது. ஆனால் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் நாம் ஏன் பவா செல்வதுரை அவர்கள் மேலே வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு அடிப்படையான காரணம் நம்மளுடைய சைக்காலஜிக்கலாக அந்த ஷோங்கிறது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பவா செல்வதுரை அவர்களையும் சைக்காலஜிக்கலாக அந்த நிகழ்ச்சிங்கிறது டிஸ்டர்ப் பண்ணுச்சு, ப்ரொவோக் பண்ணுச்சு. அதோடைய வெளிப்பாடாக அவர் செஞ்ச விஷயங்கள் தான் நம்மளை ப்ரொவோக் பண்ணுது. ஸோ இந்த ரியாலிட்டி ஷோ டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அடிப்படையாக வச்சு உலகம் முழுக்க ஏகப்பட்ட ஷோஸுங்கிறது பல காலங்களில் உருவாகியிருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்க ஷோஸ்லாம் கூட இருக்குது. ஆனால் இப்படி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள்ங்கிறது பல இடங்களில் பல பேரை மனதளவுலையும் உடல் அளவுலையும் அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலையும் பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கு. அப்படி ஒரு மோசமான பாதிப்பை ஒருத்தருக்கு உண்டாக்குன ஒரு நிகழ்ச்சியை பற்றின கதை தான் இது. ரியாலிட்டி ஷோஸுடைய அரசன் அப்படின்னு சொல்லணும்னா அது ஜப்பான் நாட்டை தான் சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸை ஏகப்பட்ட ஜானரில் எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க. அப்படி ஒரு ரியாலிட்டி ஷோவால் பாதிக்கப்பட்டவருடைய கதை தான் இது. அந்த ரியாலிட்டி ஷோவுடைய பெயர் சுசுனு டென்பா ஷோனென். இந்த ரியாலிட்டி ஷோங்கிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய நிப்பான் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஒன்று. 1998 தான் இந்த ஷோவை முதல் முதல்ல கொண்டு வந்தாங்க.
இந்த ஷோவுடைய கான்செப்ட் என்னன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டஃப்பான சேலஞ்சஸை இந்த ஷோவில் கலந்துக்கிறவங்களுக்கு கொடுத்து அந்த சேலஞ்சஸில் எப்படி அவங்க சக்ஸஸ் பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் ரெக்கார்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு காட்டுறது தான் இந்த ஷோவோட கான்செப்ட். ஆனால் இந்த ஷோவை பற்றி எந்த ஒரு விவரமும் சொல்லாமல், இதில் என்ன மாதிரியான டாஸ்க்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லாமல் இப்படி ஒரு புதுசாக ஒரு ஷோவை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், அதில் கலந்துக்கிறதுக்கு யார் வேணால் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்பலாம் அப்படின்னு நிப்பான் டிவி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க வளர்ந்து வரக்கூடிய காமெடியன்ஸாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஜப்பானில் உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் சினிமாவில் எப்படியாவது ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற கனவோடு நிறைய கலைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஜப்பான் நாட்டிலையும் நிறைய பேர் இருந்தாங்க. காமெடியெல்லாம் நம்ம எப்படியாவது பெருசாக வளரணும் அப்படின்னு நாடு முழுக்க நிறைய காமெடியன்ஸ் நடிகர்கள் வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி பிக்பாஸில் கலந்துக்கிட்டால் உடனே ஃபேமஸ் ஆயிடுவோம், பெரிய ஆளாக ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் இந்த புது டெலிவிஷன் ஷோவில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து லைம் லைட் வரும், அதன் மூலமாக நம்ம பெரிய காமெடியனாக வளர்ந்துடலாம் அப்படிங்கிற கனவு கூட நிறைய காமெடி நடிகர்கள் அதுக்கு அப்ளை பண்ணாங்க. ஆனால் அப்படி அப்ளை பண்ணவங்களில் யாருக்கு திறமை இருக்குது, யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி செலக்ட் பண்ணாமல் லாட்டரி சீட்டு யாருக்கு அடிக்குதோ அவங்களுக்கு தான் இதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிப்பான் டிவி. அதாவது இப்படி அப்ளை பண்ணவங்களில் குழுக்கள் முறையில் நாங்கள் போட்டு அதில் ஒரு லாட்ரி சீட் வின் பண்ண மாதிரி ஒருத்தங்களை வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம், அப்படி யாருக்கு லாட்ரி விழுதோ அவங்க தான் வின்னர், அவங்களால தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க அறிவித்த அந்த லாட்ரியில் ஃபுக்குஷிமா பகுதியிலிருந்து விண்ணப்பம் பண்ணியிருந்த டொமஹாக்கி ஹமாட்சு அப்படிங்கிறவர் வின் பண்ணார். அப்படி ஹமாட்சு லாட்ரியில் வின் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த ஷோவோட பேர் என்ன, அதில் என்ன மாதிரியான ஷோவாக இருக்க போகுது எந்த டீட்டெயிலும் சொல்லாமல் அவரை கண்ணை கட்டிக்கிட்டு நேராக கொண்டு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நிறுத்தினாங்க. அப்படி அப்பார்ட்மெண்ட்டில் நிறுத்தி அவருடைய கண்களை திறந்ததுக்கப்புறமா அந்த ஷோவோட ப்ரொடியூசர்ஸ், உங்களுடைய அத்தனை ட்ரெஸ்ஸையும் கலட்டுங்க, முழு நிர்மாணமாக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவர் தன்னுடைய ஆடைகளையெல்லாம் கலைந்து முழு நிர்மாணமாக மாறினதுக்கப்புறமா தான் அந்த ஷோவுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொன்னாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ். அந்த ஷோவோட டிசைன் எப்படி இருந்துச்சுன்னா, 24 மணி நேரமும் அவர் முழு நிர்மாணமாக தான் இருக்கணும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவருக்கான அடிப்படை தேவைகள்ங்கிறது எதுவுமே இருக்காது. சாப்பிட சாப்பாடு இருக்காது, உடுத்த உடைகள் இருக்காது, படுக்க பெட்டு இருக்காது, பல்லு துளக்க டூத் பேஸ்ட் கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும், உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை வச்சு தான் சம்பாதிக்கணும். அந்த டாஸ்க் என்னென்னா லாட்ரி. நிறைய மேகசின்ஸை அந்த வீடு முழுக்க குவிச்சு வச்சுருந்தாங்க அந்த ஷோவோட ப்ரொடியூசர்ஸ். அந்த மேகசின் எடுத்து அந்த மேகசினில் பேர்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு கதவுக்கு வெளியில் அனுப்பணும். அப்படி அந்த மேகசினில் அந்த பேர் ஃபில் பண்ணப்பட்ட அந்த ஃபார்முக்கு என்ன லாட்ரி வந்து விழுதோ அதை நாங்கள் உங்களுக்கு பரிசாக அப்பப்போ தருவோம். அப்படி விழக்கூடிய அந்த பரிசு எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வாழணும். அப்படி உங்களுக்கு விழக்கூடிய லாட்ரியில் உங்களுடைய இந்த சாப்பாடு தேவை மாதிரியான தேவைகள் போக ஒரு சில வேல்யூபிள் ஐட்டம்ஸ்லாம் வந்து விழும். அப்படி விழக்கூடிய அந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,000,000 ஜப்பான் எண் அளவுக்கான வேல்யூங்கிறது வரும். அப்படி அந்த 1,000,000 ஜப்பான் எண்ணுக்கான அளவுக்கு நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவருடைய ஒவ்வொரு நாளுடைய தேவையையும் அவருடைய அதிர்ஷ்டம் தான் தீர்மானிக்குங்கிறது தான் இந்த ஷோவோடைய கான்செப்டாகவே இருந்துச்சு. அவருடைய வெற்றியையும் அவருடைய அதிர்ஷ்டம் தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஷோவுடைய அடிப்படை கான்செப்டாக இருந்துச்சு. எப்படியாவது ஜெயிச்சு 1,000,000 ஜப்பான் என்ன சம்பாதிக்கிறது தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஆட ஆரம்பித்தார் மிஸ்டர் ஹமாட்சு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த ஷோவை விட்டு நீங்கள் எப்போ வேணால் விலகிக்கலாம் அப்படின்னும் ஷோவோட ப்ரொடியூசர் சொன்னாங்க. ஆனால் ஜெயிச்சுட்டு வெளியில் வந்தால் தானே நம்ம லைஃப்பில் நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட, அந்த ஷோவில் எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த ஷோவில் கலந்துக்கிட்டு போட்டி போட ஆரம்பித்தார் ஹமாட்சு. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பத்திரிகைகளை பயன்படுத்தி எப்படியாவது நமக்கு வந்து ஒரு சூப்பரான லாட்ரி விழுந்துராதா அப்படிங்கிற ஏக்கத்தோடையே அவருடைய ஒவ்வொரு நாளும் கடந்துச்சு. அவருடைய ஒவ்வொரு நாளையும் கேமராவால் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஷோவோட ப்ரொடியூசர்ஸ். ஒரு கேமராங்கிறது அவருக்கு முன்னாடி இருந்துச்சு, அந்த கேமராவால் நம்மளை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஹமாட்சுக்கும் தெரிஞ்சது. ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட்னா, ஹமாட்சு என்ன நினைச்சாருன்னா இந்த ஷோ வந்து ஆனார் போகலை, அதாவது டெலிகாஸ்ட் ஆகலை, இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா நம்ம ஜெயிச்சு முடித்ததுக்கப்புறமா ரெக்கார்டட் டேப்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் இருந்தார். ஆனால் அந்த டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒவ்வொரு நாளையும் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி சண்டே அதுவுமா ஸ்பெஷல் ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க.
இப்படி டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பித்த அந்த ஷோங்கிறது ஆரம்பித்த நாளில் இருந்து ஜப்பானில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக ஆரம்பிச்சது. எப்படி வெறும் லக்கை வச்சு இவனால் உயிர் வாழ முடியும், இவன் இந்த ஷோவில் ஜெயிச்சிருவானா, அவனால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டிஆர்பி ரேட்டிங் ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருந்துச்சு. டெலிவிஷனுடைய டிஆர்பி ரேட்டிங்கிறது உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் ஹமாத்ஸுடைய மனநலம்ங்கிறது ஸ்டேபிள் நிலையிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துக்கு கொஞ்சம் நாட்களுக்கு இவருக்கு குடிக்க தண்ணி மட்டும்தான் இருந்திருக்கு, சாப்பிட எதுவுமே இல்லை. சாப்பிட எதுவுமே இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டுமே குடித்து இவர் உயிர் வாழ வேண்டிய நிலைமைங்கிறது இருந்துச்சு. அப்படி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததால் அவருடைய உடல்நிலைங்கிறது மோசமாக ஆரம்பிச்சது, ஒல்லியாக ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு அரிசி மூட்டைங்கிறது பரிசாக விழுந்துச்சு. ஆனால் அந்த அரிசி மூட்டையிலிருந்து அரிசியை எடுத்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு அவருக்கு பாத்திரம் கிடையாது, அதனால் வெறும் அரிசியை சாப்பிட வேண்டிய நிலைமைங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு குட்டி பாத்திரமும் ஒரு குட்டி அடுப்பும் அவருக்கு பரிசாக விழுந்துச்சு. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை வந்து வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த குட்டி அடுப்பும் குட்டி கிண்ணமும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு விழுந்த பரிசுங்கிறது நாய்க்கு போடக்கூடிய பிஸ்கெட். அந்த பிஸ்கெட்டை தான் தன்னுடைய உணவாக அதிகமாக எடுத்துக்க ஆரம்பித்தார் ஹமாத்ஸு. அதே மாதிரி இரவு நேரங்களில் குளிர் தாங்க முடியாமல் துடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஹமாத்ஸு. அதுக்கு ஏதாவது ஒரு பெட்ஷீட் கிடைக்குமா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன துண்டாவது கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவருக்கு பரிசாக விழுந்தது என்னதுன்னா பெண்களுடைய கீழ் உள்ளாடை. அதுவும் அவர் சைஸுக்கு பத்தலை, அதனால் அதை போட முடியாமல் இதை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு அதை ஏக்கமாக பார்த்துக்கிட்டு நாட்களை கடத்தியிருக்கார். அதே சமயத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் சர்வைவ் ஆகிறதுக்கு துடித்து போராடிக்கிட்டு இருந்த காட்சிகளை வெளியில் தொலைக்காட்சிகள் மூலமாக 1.5 கோடி பேர் ரசித்து கை தட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மனசெல்லாம் இன்னும் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இவன் தாக்கு பிடிப்பான் அப்படின்னு பார்க்குறதுல தான் இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவனுக்கு என்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுல தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே இருந்த ஹமாத்ஸுக்கு எப்படியாவது இதில் ஜெயிச்சு வாழ்க்கையில் வளர்ந்துட முடியாதா அப்படிங்கிற ஏக்கம் தான் இருந்துச்சு. டெலிவிஷனில் ஹமாத்ஸுடைய போராட்டத்தை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியிருந்ததால் அவரை அம்மனமாக இருக்கிறத வந்து நம்மளால் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவருடைய ப்ரைவேட் பார்ட்டை ஒரு எக் பிளான்ட் மாதிரியான அனிமேஷனை வச்சு மறைச்சாங்க. அதே மாதிரி அவருடைய ஃபேஸுங்கிறது நீளமாக எக் பிளான்ட்டுடைய ஷேப் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறத வச்சு கிண்டல் பண்ணுற விதமாகவும் அவருக்கு நசூபி அப்படிங்கிற செல்ல பேரை அந்த டெலிவிஷனுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுவே அவருடைய பேராக மாதிரி இந்த ஷோவை பார்க்குறவங்க நசுபி இன்னைக்கு என்ன பண்ணால், நசுபி இன்னைக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணால் அதில் ஜெயிச்சிட்டானா அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. நசுபி அப்படிங்கிறதே அவருடைய பேராக மாற ஆரம்பிச்சு அவருடைய ஒரிஜினல் பேருங்கிறது மறந்து போகிற மாதிரி நிலைமை மாற ஆரம்பிச்சது. பல சமயங்களில் அவருக்கு உதவாத பரிசுகள் தான் அவருக்கு லாட்ரியில் விழ ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு சினிமா டிக்கெட்டு, சைக்கிள், இதெல்லாம் அவருக்கு பரிசாக விழுந்துச்சு. இதை வச்சு அவர் என்ன பண்ணுவார், சினிமா பார்க்கணுன்னாலும் சைக்கிள் ஓட்டணுன்னாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு அவர் வெளியில் வரணும், அதுதான் வர முடியாது. அதனால் இந்த பரிசுலாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தான் அப்படின்னு அது வேஸ்ட்டாக தான் அவருக்கு போச்சு. என்ன ஒன்று, அந்த சைக்கிள்ங்கிறது கொஞ்சம் வேல்யூ ஆடட் ஐட்டமாக இருக்குது, அதை வச்சு கொஞ்சம் காசு பார்க்க முடியும் அப்படிங்கிறதால அந்த சைக்கிளை அவர் பத்திரமாக வீட்டுக்குள்ளேயே வச்சு அப்பப்போ ஓட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பார். அதே சமயத்தில் அவருக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் அவருக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருக்கார். முதல் முதல்ல அவருக்கு ஒரு டூத் பேஸ்ட்டும் டூத் ப்ரஷ்ஷும் பரிசாக விழுந்தப்போ அதை எடுத்து அவர் கொண்டாடக்கூடிய அந்த விஷுவல்ஸை பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருந்தா எப்போ எனக்கு ஒரு டூத் பேஸ்ட் கிடச்சிச்சிரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பான். அவருடைய நகங்களை வெட்டுறதுக்கு, அவருடைய தாடி மீசையெல்லாம் ஷேவ் பண்ணுறதுக்கு கூட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் அவருக்கு கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக நகம் பெருசாகி தாடி மீசெல்லாம் வளர்ந்து ஒரு கற்கால மனுஷன் மாதிரியே மாற ஆரம்பித்தார். கூட நின்று பேசுறதுக்கு யாருமே இல்லாமல் தனிமைக்குள்ளே மூழ்க ஆரம்பித்தார் ஹமாத்ஸு. அது அவருடைய மனதை ரொம்பவே பாதிக்க ஆரம்பிச்சுது. அந்த பாதிப்புலேருந்து அவரை கொஞ்சமாக மீட்டெடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஸ்டஃப்டு டாய்ங்கிறது பரிசாக கிடச்சிது. அந்த பரிசாக கிடச்ச அந்த ஸ்டஃப்டு டாய் எடுத்து அதை ஒரு மனுஷனாக நினச்சி அதுக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தார் ஹமாத்ஸு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொம்மையும் அவர்கிட்ட திரும்ப பேச ஆரம்பிச்சது. புரியலையா, அந்த பொம்மையும் தான் கிட்ட திரும்ப பேச ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரியான நினைப்புக்குள்ளே அவர் போக ஆரம்பிச்சிட்டார். அந்த பொம்மை என்கிட்ட பேசுதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த பொம்மை கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி மாற ஆரம்பித்தார் ஹமாத்ஸ். அது எல்லாத்தையும் வெளியில் டிவியில் அதை பார்த்து செமையாக இருக்குப்பா அப்படின்னு கைதட்டி ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த 1.5 கோடி ஜப்பானிய மக்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஷோ படு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக ஆரம்பித்தது. அவர் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டை வச்சு அதை டீகோட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்கும், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமான ரசிகர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க, மறுபக்கம் பத்திரிகையாளர்களும் தீவிர விசாரணை செஞ்சு புலன் விசாரணை செஞ்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு லைவ் நியூஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க.
ஃபேன்ஸுக்கெலாம் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடம் தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அது ப்ரொடியூசர்ஸுக்கு பயங்கர சிக்கலை கொடுக்க ஆரம்பிச்சது. ஒருவேளை வெளியிலேருந்து யாராவது ஹமாத்சு கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஷோ லைவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேற மாதிரி ஆகிடும், இல்லை அவர் வந்து ஷோ வந்து நிறுத்துறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசித்து மறுபடியும் அவருடைய கண்களை கட்டி இன்னொரு இடத்துக்கு அவர் ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணப்போ அவர் வந்து நான் ஜெயிச்சிட்டேனா, நான் வந்து எல்லா பரிசும் வாங்கிட்டேனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஷோ ப்ரொடியூசர்ஸ்லாம் இல்லை இல்லை நீங்கள் ஜெயிக்கலை, உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்பெஷல் லக்கி ப்ரைஸ் கிடச்சிருக்கு, அதுதான் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயும் மறுபடியும் இதே வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஹமாஸ். ஒரு கட்டத்தில் அவருக்கு டெலிவிஷன் பரிசாக விழுந்திருக்கு. இப்போ டெலிவிஷன் விழுந்தப்போ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேபிள் கனெக்ஷன் எடுத்து கொடுத்து டிவியில் ஒரு நிகழ்ச்சி போயிட்டுருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாரோன்னு சொல்லி வெளியில் இருந்த கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணியிருக்காங்க அந்த ஷோவோட ப்ரொடியூசர்ஸ். ஒன்றும் இல்லாத டெலிவிஷனை வச்சுக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒரு சும்மாவே இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த டெலிவிஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம பழைய காலத்தில் விளையாடிருப்போம்ல வீடியோ கேம், அந்த மாதிரியான வீடியோ கேம்ங்கிறத அவருக்கு பரிசாக விழுந்துச்சு. அதை வச்சு தான் அவர் விளையாடிட்டு இருந்தார். இப்படி ஒவ்வொரு நாளையும் கடக்கிறதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய போராட்டமாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த போராட்டத்தில் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், ஏன்னா நம்ம லைஃப்பில் ஜெயிச்சாகணும், இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே துருப்பு சிட்டு அப்படிங்கிற அவருடைய எண்ணம் மட்டும்தான் அவரை தொடர்ந்து போரிட வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிடணுங்கிற அவருடைய எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த டெலிவிஷனுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களும் அந்த டெலிவிஷன் நிறுவனமும். அந்த சுரண்டலுக்கு துணை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை பேரும். இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, 355 நாள் அதே ரூம்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் ஹமாத்சு. அந்த 355 நாள்லேயும் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையோடு தான் அவர் அந்த நாட்களை கடந்துக்கிட்டே இருந்தார். அவருடைய ஒவ்வொரு போராட்டமும் அவ்வளோ வலிமிகுந்ததாக விஷுவலில் பார்க்கும்போது இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அவர் ஒரு காமெடியனாக இருந்ததாலேயோ என்னவோ ஒரு காமெடியனுக்கான ஒரு குணத்தோடு தான் அந்த நாட்களை நகர்த்திக்கிட்டே இருந்தார். இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. சரியாக 355 நாள் அவர் நெருங்கும்போது அவருக்கு ஒரு 4 டயருங்கிறது பரிசாக விழுந்துச்சு. அந்த 4 டயருடைய ஒட்டுமொத்த வேல்யூங்கிறது 80,000 yen. அடடா, 80,000 yen அளவுக்கான பரிசை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமேல் வந்து நாம் வந்து இந்த போட்டியை வந்து தொடர வேணாம், நான் இந்த போட்டியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஹமாத்சு. விடுவாங்களா டெலிவிஷன்காரங்க, டிஆர்பி முக்கியம் இல்லையா, இவர் இல்லைன்னா டிஆர்பி இல்லாமல் நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு, அதுக்கு என்ன தாராளமாக நீங்கள் வெளியில் போகலாம், நாங்களே உங்களை சேஃபாக அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணை கட்டி கொண்டு போய் சவுத் கொரியாவில் இறக்கி விட்டாங்க. சவுத் கொரியாவில் ஒரு பெரிய தீம் பார்க்கில் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. யாருமே இல்லாத அந்த தீம் பார்க்கில் அவர் மட்டும் போய் விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவர் வெளியில் வந்தப்போ மறுபடியும் அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அடைச்சு, நீங்கள் சவுத் கொரியாவிலேருந்து மறுபடியும் ஜப்பானுக்கு போகணும்னா அதுக்கு இந்த விளையாட்டை மறுபடியும் விளையாடணும், அதாவது ஜப்பானுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டோட அத்தனை செலவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் இந்த விளையாட்டை மறுபடியும் விளையாடணும், அந்த செலவுக்கான அத்தனை காசையும் நீங்கள் இந்த விளையாட்டு மூலமாக சம்பாதிச்சிட்டிங்கன்னா நாங்களே உங்களை ஃப்ளைட்டில் வந்து ஜப்பானுக்கு கொண்டு போய் இறக்கிடுவோம், அப்படி இல்லைனா நீங்களே இங்கேருந்து உங்களுடைய காசை பயன்படுத்தி நீங்கள் ஜப்பானுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கஷ்டப்பட்டு போராடி ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், ஜெயித்தவனை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்காமல் அவனை இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுல தான் இந்த டெலிவிஷன் நிறுவனம் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கு. கொண்டு போய் அவரை சவுத் கொரியாவில் இறக்கி விட்டுட்டு காசு செலவு பண்ணி நீ ஜப்பானுக்கு போ, இல்லைன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி செய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு விருப்பம்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக கிளம்பலாம் அப்படின்னாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த ஷோவை மறுபடியும் ஆடுறதுக்கு சம்மதிச்சார் ஹமாத்சு. ஆனால் இந்த சமயத்தில் ஹமாத்சுக்கு இந்த போட்டியை எப்படி விளையாடணும் அப்படிங்கிற புரிதலுங்கிறது வந்துருச்சு. 355 நாள் விளையாடியிருக்காருல, அதனால் இப்போவும் அந்த போட்டியில் எப்படி ஜெயிக்கணுங்கிற புரிதலுங்கிறது அவருக்கு வந்துருச்சு. அதனால் ஒரு சில வாரங்கள்லேயே அவங்க வச்ச டார்கெட்டை அவர் அச்சீவ் பண்ணிட்டார். அதாவது ஜப்பானுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கான காசை வந்து அவர் சம்பாதிச்சிட்டார். இப்படி அவர் உடனே ஜெயித்த உடனே டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடனே ரூல்ஸை மாற்ற ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் வின் பண்ணது சாதாரண டிக்கெட், ஆனால் பிஸ்னஸ் கிளாஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த போட்டியை விளையாண்டிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸுக்கான காசை கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் வச்சாங்க. அதையே ஏற்றுக்கிட்டு அதையும் விளையாடி அதையும் ஒரு சில வாரங்கள்லேயே டீகோட் பண்ணி ஜெயிச்சு காமிச்சாரு ஹமாத்சு. இப்படி எவ்வளோ டாஸ்க்கு கொடுத்தாலும் அதில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் ஹமாத்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சரிப்பா அவர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இனிமேல் நாங்கள் உங்களை ஜப்பானுக்கு கொண்டு போய் சேஃபாக இறக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி அவரை ஜப்பானுக்கு கொண்டு வந்து இறக்குனாங்க. கண்ணு திறந்து பார்த்தா அவர் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருந்தார். ஓஹோ, இப்போ மறுபடியும் நமக்கு சவால் தராங்க போல், இந்த சவாலையும் நம்ம ஜெயிச்சாகணும் போல், அப்போ தான் நம்மளை வந்து வெளியில் விடுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு யாரும் எதுவும் சொல்லாமலேயே தன்னுடைய எல்லா ஆடைகளையும் கலட்ட ஆரம்பித்தார் ஹமாத்சு. அதாவது அவர் முழுமையாக அதுக்கு அடாப்ட் ஆகிட்டார்.
இப்படிதான் தொடர்ந்து போயிட்டு இருக்க போது போல நம்மளை விட மாட்டாங்கிற மாதிரியான ஒரு புரிதலுக்கு போயிட்டு எல்லா அட்ரஸையும் கலட்டிட்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்த அடுத்த செகண்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய சுவர்கள் அத்தனையும் கீழே விழுந்துச்சு. ஷாக்காய் அவர் பதறி போய் பார்த்தா ஒரு லைவ் ஸ்டூடியோவில், ஒரு டெலிவிஷன் ஸ்டூடியோவில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அம்மனமாக அவர் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார். அதை எல்லா கேமராவும் படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தது. சுற்றி இருந்த ஆடியன்ஸ் அத்தனை பேரும் கிளாப் தட்டி சந்தோஷமாக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதிர்ச்சியில் அப்படியே எல்லாரையும் பார்க்க ஆரம்பித்தார் ஹமாஜ். அப்போ தான் அவருக்கு அவரை ரெக்கார்ட் பண்ண எல்லாமே லைவாக டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு, நம்மளுடைய எல்லா நடவடிக்கைகளையும் இந்த மக்கள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற புரிதலுங்கிறது வந்துச்சு. அமைச்சர் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிட்டார் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி புகழ்ந்து பேசினாங்க. அவருக்கு முதல்ல எதுவும் புரியல, ஷாக்கில் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்ம எப்படி ஜெயிச்சிட்டோம் போல அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் நினச்ச வாழ்க்கைங்கிறது அவருக்கு அமைஞ்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதில் கிடச்ச புகழ் அங்கீகாரம் மூலமாக சினிமாவில் பெரிய அளவுக்கு நம்ம வளர்ந்துருவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அது அவருக்கு நடக்கலை. பெருசாக எந்த விதமான பட வாய்ப்புகளும் கிடைக்காம பெரிய அளவுக்கு க்ரோ ஆக முடியாமல் தன்னுடைய சொந்த ஊரான ஃபுகுஷிமாக்கே போய் அங்கே ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக தன்னுடைய வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்காரு ஹமாஜ். அதே சமயத்தில் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பல ட்ராமாங்கிறது எனக்கு இருந்துச்சு, என்னால் வெளிப்படையாக யார்கிட்டையும் பேச முடியாத சூழலுங்கிறது இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் கம்யூனிகேட்டே பண்ணாமல் பேசவே இல்லாமல் ஒரு 355 நாளைக்கு மேலே நான் வாழ்ந்ததால் எனக்கு பேசுறது எப்படிங்கிறதே மறந்து போகிற அளவுக்கு நான் போயிட்டேன். அந்த மாதிரியான பல உளவியல் சிக்கல்கள்ங்கிறது எனக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு அவர் அதுக்கப்புறமான காலங்களில் பேட்டியாக பதிவு பண்ணியிருக்கார். அதோட இன்னைக்கு பல இயற்கை சீற்றங்களால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய தன்னுடைய சொந்த ஊரான ஃபுகுஷிமாவுடைய நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஹமாத்சு. ஆனால் ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸை கொடுத்ததில்ல அந்த ஷோ. அந்த ஷோ அதுக்கப்புறமா 4 சீசன் தொடர்ந்துச்சு. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு விதமான டாஸ்கை கொடுத்தாங்க. அப்படி கலந்துக்கிட்டவங்களில் ஒரு சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்லாம் ஆகக்கூடிய நிலைமைக்கு அந்த ஷோஸ் வந்து கொண்டு போச்சு. ஆனால் அப்படியும் அந்த ஷோ ஒவ்வொரு டைமும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2009 மேலே தான் அந்த ஷோ வந்து ஒட்டுமொத்தமாக நிறுத்தினாங்க நிப்பான் டிவி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் சரி இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடியும் சரி இன்னைக்கு வரைக்குமே டார்ச்சர் பண்ணுற மாதிரியான பல ஷோஸுங்கிறது ஜப்பான் மட்டும் இல்லை உலகம் முழுக்க வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் பிக்பாஸ்லேயே ஏகப்பட்ட டாஸ்க்லாம் ரொம்ப டீமீனிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. டொமஹோக்கே ஹமாத்சுவை சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ண மாதிரியான ஒரு ஷோ தான் கிட்டத்தட்ட பிக்பாஸும். அவங்கள சைக்காலஜிக்கலாக உடல் அளவில் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்பன்சஸை வந்து இந்த மாதிரி பிக்பாஸ் மாதிரியான ஷோஸுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்த தான் செய்யுது. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஷோவை பார்த்துட்டு அதில் கலந்துக்கிட்ட ஒரு சில பேரை கார்னர் பண்ணி அவங்கள டீமீன் பண்ணுற மாதிரி, அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸு மீம்ஸ் எல்லாம் நிறைய பேர் போடுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் யார்? அந்த ஷோவை பார்க்குறவங்க. அந்த ஷோவை பார்க்குறதுனால தான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் அவங்களால போடவே முடியுது. அப்படி பார்த்தோம்னா ஹமாத்சுடைய சித்திரவதைகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து ரசித்தாங்கல்ல அந்த ஒன்றரை கோடி ஜப்பானியர்கள், அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த வகையிலையும் வித்தியாசம் கிடையாது. இந்த மாதிரியான ஷோஸ்லாம் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய குரூரமான சேடிஸ்ட்டை திருப்திப்படுத்துகிற வேலையை தான் செய்யுது. அப்படி பார்த்தோம்னா நமக்குள்ளேயும் குரூரமான கொடூரமான சேடிஸ்ட்டு இருக்க தான் செய்யலாம். அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஷோஸில் கலந்துக்கிறவங்களை கார்னர் பண்ணி அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அருகதையும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஷோஸை பார்க்காம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, இந்த ஷோவில் கலந்துக்கிறவங்களும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது. அவ்வளோதான் சொல்லுவேன். சரி ஓகே பிக்பாஸ், இன்னைக்கு கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பிக்பாஸ் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்காம இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே.